ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி மணக்குள விநாயகர் டெம்பிளில் இருக்க லக்ஷ்மி யானை வந்து உயிரிழந்துருச்சு. அது எல்லோரும் மனசுலேயும் வந்து தன் வீட்டு பிள்ளையாக வந்து அவங்க கருதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த யானையுடைய லாஸ்ட்டு தருணங்கள் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி இறந்துச்சு, லக்ஷ்மி யானையோடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் டெம்பிளுக்கு லக்ஷ்மி யானை 1996 கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து யானையுடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வயது. இத்தனை வருஷம் வரைக்குமே அது வந்து நல்ல ஆரோக்கியமான உடலுடன் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. சுற்றி உள்ள வட்டாரத்துலேயும் சரி, புதுச்சேரியில் இருக்க ஒவ்வொரு வீட்டிலையும் சரி, அவங்க குழந்தைய இழந்துட்டா மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது கார்டியாக் அரெஸ்ட் வந்து அந்த யானை வந்து விழுந்து இறந்துருச்சு. இது பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10-15 நாட்களாகவே வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. யானைக்கும் சுகர் வரும். சுகர் வந்து இருந்ததுனால தான் வந்து காலெல்லாம் புண்ணு வந்திருக்கு. புண்ணு வந்ததுனால கொஞ்ச நாள் வந்து நடைப்பயிற்சிக்கும் போக முடியல. அதனால் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்ததுனால உடல் உழைப்பும் இல்லாமல் கோயிலில் ஒரு 4 to 5 hours வந்து அதை நிற்க வச்சுருப்பாங்களாம். அதையும் வந்து நிற்க வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு அதை ரெஸ்ட் எடுத்து எடுத்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல இருக்க பொட்டாசியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால தான் ஹார்ட் பாதிச்சு லாஸ்டில் ஹார்ட் அட்டாக் வந்து யானை வந்து இறந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி, இறந்து போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் பராமரிச்சுட்டு இருந்த யானையை வந்து வனத்துறையினர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்திருக்காங்க. வனத்துறையினர் தான் வந்து எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க, மெடிசனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் தான் வந்து யானை வந்து உயிரிழந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானையை வந்து எப்படி வந்து கருதுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, லட்சத்தில் இந்த யானை வந்து ரொம்ப சிறப்பு அம்சங்களை கொண்டது அப்படின்ட்டு. எப்படின்னா, ஆண் யானைக்கு மட்டும்தான் வந்து தந்தங்கள் இருக்கும், பெண் யானைக்கு வந்து தந்தங்களே இருக்காது. ஆனால் நம்ம லக்ஷ்மி யானைக்கு வந்து தந்தங்கள் வந்து 2 தந்தங்கள் வந்து இருந்திருக்கு. உடற்கூராய்வு செய்யப்பட்டு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படும் போது வனத்துறையினர் வந்து அந்த தந்தங்களை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால் அது அவங்கக்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட தான் இருந்திருக்கு. அவங்களுடைய பாகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தந்தம் மட்டும் நீங்கள் இதுக்கு கொடுத்துருங்க, கோயிலில் விநாயகர் கோயிலில் வச்சுருங்க, ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது காலையில் 6 மணிக்கு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது வந்து அந்த தெருவில் வந்து வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருந்துருக்கு யானை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகன் மேலே இருந்த கோவத்தை வந்து பாகன்கிட்ட காமிக்காமல் பக்கத்தில் இருக்க கார் மேலே வந்து காமிச்சிருக்கு. அதாவது மோதின மாதிரி ஒரு சீன் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். அங்கே வந்து மோதி உடனே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து விழுந்துருச்சு. ஆனால் ரைட் லெக் தான் வந்து அதுக்கு மடங்குச்சு. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் விழாமல் எங்கே நம்ம பாகன் மேலே விழுந்துடும் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கூட பாகனை காப்பாற்றணுன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விழுந்து லக்ஷ்மி வந்து மற்றவங்களுடைய உயிரையும் வந்து காப்பாற்றிருக்கு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, விசேஷ காலங்கள்லாம் வந்து லக்ஷ்மிக்கு முத்து பதிச்ச வெள்ளி கொலுசு போட்டு அலங்கரித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்களாம். வரவங்கெல்லாம் வந்து குழந்த மாதிரி அதை பாவித்து அதுக்கு பிடித்த வாழைப்பழம் அருங்கம்புல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்து எப்போவுமே புதுச்சேரி மக்கள் வந்து போவாங்க. புதுச்சேரியில் இருக்க மணக்குள விநாயகர் கோயிலில் இருக்க லக்ஷ்மி வந்து நம்மளை விட்டுட்டு போனது எல்லோருக்குமே வந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா எப்படி வந்து கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. யானையுடைய பாகன் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டாங்க. அவங்க வந்து மறுநாள் பால் ஊற்ற போகும்போது இவருக்கு முன்னாடியே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பால் ஊற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்போயே வந்து அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் வந்து 26 வருஷமாக வந்து லக்ஷ்மி கூட இருந்த ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் அது மெமரிஸோட தான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.